நீங்க பிளாக் ஸ்குவாட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் எட்டு. வெல்கம் டு பிளாக் ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா, சிம்பிளி சரத். என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளி வேஸ்ட். அதாவது இப்போ வர வீடியோவில் நீங்களே பாருங்கள், சிம்பிளி சரத்லாம் போல அவர் அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேர் அனுப்பியிருக்காங்க. இதில் வர இவங்க ரெண்டு பேர் நல்ல காம்போன்னு சொல்லி ஊர்லெலாம் சொல்லிட்டு திரியிறாங்க. இவங்க வீடியோவில் எங்கேயுமே உண்மை கிடையாது, எல்லாமே பியூர்லி ஃபேக். அண்ட் இவங்களா ஒரு செட்டப்பை தான் கிரியேட் பண்ணி பேய் மாதிரி நம்மளுக்கு ஒரு போர்ட்ரேயை கொடுக்குறாங்க. மக்கள் நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பார்த்து நல்லாவே ஏமாந்துருப்பீங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் புட்டு புட்டுன்னு தெளிவாக துண்டு துண்டாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், வாங்க. இரவு நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே யாருன்னா உள்ள இருக்கத பார்த்தாலே ஊர் மக்களை கட்டி போட்டு அடிப்பாங்களாம். நல்ல ஒரு படத்தோட செட்டப்பில் இருக்குது அவங்களோட பிகினிங்லாம். வீட்டில் வந்து ஒரு மூணு பேர் வாங்கினாங்கண்ணா, அம்மா அப்பா குழந்தை வாழ்ந்தாங்க. அந்த குழந்தை ஒரு நாள் நைட் வந்து வீப்பு வந்து செத்துருச்சு. செத்துட்டனால அவங்க அப்பா வந்து பின்னாடி வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து காடு மாரி ஒன்று கொஞ்சம் இருக்கும், அந்த காட்டில் இருந்தே அவங்க அப்பா வந்து பதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே அவங்க அப்பாவும் தூக்கு மாட்டி அந்த வீட்டிலே செத்துட்டாரு. அவங்க அப்பா செத்தது இல்லாமல் அவங்க அம்மாவும் பக்கத்தில் கிணறு ஒன்று இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி, அவங்க அம்மாவும் கிணறு வந்து செத்துட்டாங்க. வீடு இருக்கிற அந்த காட்டு பகுதி இலையில தான் காவல் செய்யவும் அதனுடைய நகையை போட்டுக்கிட்டு காவல் வரும் சொல்லி சொல்லப்படுது. அந்த வீட்டுக்கு கிட்ட போனாலே என் ஊராளுங்க யாரா பார்த்தாங்கன்னா இதெல்லாம் நட்டிங்கன்னா எங்களுக்கு ஊர் ஆளுங்களுக்குலாம் தெரிஞ்சால் பிரச்சனை வரும். ஆனால் வந்து நீங்கள் யாருக்கணுக்கும் தெரியாமல் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கல்ல, நீங்கள் அடிக்கிற ஃப்ளாஷு லைட்டு சத்தம் எதுவுமே அக்கம் பக்கத்தில் கேட்டிருக்காதுல்ல. சரிடா, நான் நம்பிட்டேன், உன் வீடியோ பார்க்குறவங்களும் நம்பியிருப்பாங்க. ஆளை விடுறா, இதுங்க போகிற எல்லா ஸ்பாட்லையும் எப்படி இவங்க கரெக்டாக பே கேப்சர் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க கைஸ். நல்லா அந்த ஆடியோவை லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு ஹிண்ட் இருக்குது. என்னன்னு நான் சொல்லவா, நம்பர் ஒன், குழந்தை செத்துருச்சு அதை புதைச்சிட்டாங்க பின்னாடி, அப்பா தூக்கு மாட்டி செத்துட்டாரு, அம்மா கிணத்துல விழுந்து செத்துட்டாங்க, சாமி அங்கே வந்துட்டு வந்துட்டு போகுது சல் 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 சல்னு சவுண்டு கொடுத்துட்டு. அது எப்படிரா நீங்க போற எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பேய் கரெக்டாக லாக் ஆயிடுது உள்ள? இங்க நமக்கு லெஃப்ட் சைடு என்னடா சொல்றாங்க போ. 90% ஆஃப் வீடியோல நீங்கள் வந்து பேயை லைட்டாக தான் காமிக்கிறீங்க, லைட்டாக எட்டி பார்க்குற மாதிரி, தலை தெரிகிற மாதிரி, இல்லை தூரத்தில் ஒரே ஒரு லைட்டாக ஷேடோ தெரிகிற மாதிரி. டே என்ன தானே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, பேய் என்ன உங்களுக்கு வந்து எட்டி பார்த்து லைட்டை எட்டி பார்த்து எட்டி பார்த்து போகுமா? மக்களே, இந்த டைமில் மட்டும் எப்படி இந்த கேமராவில் பிளர் வருது, மற்ற டைமில் நீங்கள் மூஞ்ச காமிக்கும் போதெல்லாம் ஏன் பிளர் வரமாட்டேங்குது யோசிச்சிங்களா? எங்கே என்ன தான் ஜூம் பண்ணாலும் இவ்வளோ பிளரெல்லாம் ஆகாதுங்க. இது நீங்கள் பண்ணுற எஃபெக்ட்டுங்க இதெல்லாம். அதை ஜூம் பண்ணி கிளியராக காமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிளியராக தெரிஞ்சிடும் அது இவங்க பண்ண செட்டப் தான்ட்டு. அதுக்கு தாங்க இந்த பிளர்ரு ஷேக்கு ஜம்ப்பு அங்கே இங்கேன்னு ஷேக் பண்ணி காமிக்கிறது, இது எல்லாமே வந்து இவங்க பண்ணுற ட்ரிக்ஸு. அப்போ தான் வந்து கிளியராக கையும் கிளம்ப மாட்ட மாட்டாங்கல்ல, அதுக்கு தான். சம்மந்தமே இல்லாமல் இவங்க ஏன் இதை காட்டுறாங்க? அப்போ கோவிந்தனுங்க கடைசியாக ஏதோ பெரிய ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்கங்க இதை பேஸ் பண்ணி. நீங்கள் பண்ணுற செட்டப்லாம் ரொம்ப ஓல்டு செட்டப் டா. மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சு கோடுறது, சுற்றி வெள்ளை மாவை போட்டு நடுவில் உட்காந்துக்கிறது, இந்த மெழுகுவத்தியை ஏற்றி வச்சுக்கிட்டு கூப்பிடுறது, இதெல்லாம் ரொம்ப ஓல்டு டெக்னிக் டா. சுந்தர் சியே இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைடா, அப்கிரேட் ஆகுங்கடா. நீங்கள் பண்ணுறதெல்லாமே ஃபேக் தான். ஸோ நீ கொளுத்தின மேட்ச் பாக்ஸ் வந்து காற்றுல அமையல, பேய் தான் வந்து ஊதுச்சு இல்லை? சரி ஓகே, பேய் தான் ஊதிருக்கு மக்களே, விட்டுருங்க. காற்றுலாம் அடிக்காதுங்க, நீங்கள் வேறு அந்த அவ்வளோ பெரிய ஓட்ட பக்கத்தில் நின்று கொளுத்துறாரு, அந்த சைட்லேருந்து காற்று அடிக்காது, பேய் தான் ஊதிருக்கு, நம்பிடுங்க. அதோ தெரிஞ்சு பார், நிலால பாட்டிக்கு வந்து வடை சுட்டுட்ருக்காங்க பார். சரத்து நாலு வடை அஞ்சு ரூபான்னு விற்கிறாங்களாம், வாங்கி சாப்பிடுங்க போடா டேய். உங்களுக்கு என்ன பேச விருப்பம் வந்தது அப்படின்னா, இதெல்லாம் ஒரு சத்தத்தை எழுப்பிட்டு உங்களுடைய சம்மத்தை கொடுங்க. அதான் கொடுத்துருச்சுலடா, ஆரம்பிங்கடா. உங்களோட எக்ஸ்பிரஷனை மட்டும் ஆனால் என்னால் பார்க்க முடியலடா டே. அது எப்படிடா நீங்கள் கேட்காதே சவுண்ட் வரும்ல, சவுண்ட் வந்தால் பேய் வந்துருச்சுல. அதுவும் இல்லாமல் இந்த டம்மு டம்மு நீங்கள் சவுண்டு கேட்டால் கன்ஃபார்ம் அது பேய் தான், நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டே உண்மையாகவே கேட்குறேன், இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறீங்க? இன்னும் எத்தனை நாள் தான் இந்த சுட்ட வடையே சுட்டுட்டு இருக்க போறீங்கடா?
இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். இதை பார்த்து உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். இட் இஸ் கிளியர்லி ஃபேக் கைஸ். 200% ஒரு ஆளை செட்டப் பண்ணிட்டு தான் இவங்க இந்த வீடியோவை பண்ணுறாங்க. இது கம்ப்ளீட்டாகவே பிளான் பண்ணி செட்டப் பண்ணி பண்ணுற ஒரு த்ரில்லர் வீடியோன்னு வேணால் சொல்லாமே தவிர பேய் வந்துச்சுன்னெலாம் கிடையாது கைஸ். மக்களே, இந்த சீனுக்கு எதுக்கு இவ்வளோ கட் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேமரா ஆங்கிள்? நல்லா பாருங்கள், கரெக்டாக 3 செகண்ட் தான் அந்த ஆங்கிள். ராகுலோட டேலண்ட்டை பாராட்டணுங்க. அவன் செட்டப் வந்தோடனே அவனே அறியாமல் அந்த சைடு பார்த்துட்டான். அவன் டக்குன்னு அங்கே பார்த்துட்டு எதுவுமே அங்கே நடக்காத மாதிரி கேஷுவலாக அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்து ஒரு ஆக்டிங்கை போட்டான் பாருங்கள். ராகுல், ஹேட்ஸ் ஆஃப். ஒன்ன மாதிரி ஆளுங்க தான் சிம்பிளிக்கு ரொம்ப அவசியம். அதே பிறா டக்குன்னு அங்கே பார்த்துட்டு அங்கே எதுவுமே இல்லாத மாதிரி இப்படி திரும்பினீங்க. அதுவும் நீங்கள் பண்ண செட்டப்னு உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் வந்து பேயை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க, இப்போ பேயும் உங்கள் கண்ணுக்கு தெரியலையாடா? என்ன பண்ணுறது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. நீங்கள் இப்போவும் இங்கே தான் இருக்கீங்கன்னா பேசலாம். பேசலாம் வேணாம், நீங்கள் இருந்தீங்கன்னா சவுண்ட் மட்டும் போடுங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா சவுண்ட் மட்டும் போடுங்க. மக்களே, கவனிச்சிங்களா? சவுண்டு போடுறது இவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதனால தான் ராகுல் வாயிலிருந்தே உங்களுக்கு இது வந்திருக்கு. ஏங்க, இந்த செட்டப் பண்ணி ஒருத்தர் ஆக்ட் பண்ண வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி போ அங்கே வா இங்கேருந்து நாங்கள் கமெண்ட் கொடுப்போம் நீங்கள் இதை பண்ணுன்றதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அதுக்கு தான் இவங்க சவுண்டு கொடுக்கறது ரொம்ப ஈஸியான வேலை போல ராகுல் வாயிலிருந்தே வந்திருக்கு இந்த விஷயம். தப்பு உங்க மேலே இருக்கு, குழந்தை மேலே கிடையாது. பேய் இப்போ கோவப்பட்டுருச்சு. அப்படிதான் டாக்காசே, உன் கான்வர்சேஷனுக்கு ஒரு அளவு வேணாமாடா. ஏன்டா நீ மனசுங்க கிட்ட கூட இவ்வளோ க்ளோஸாலாம் பேசியிருக்க மாட்டேடா. ஆனால் பேயின்ட்டு நீ அதுக்கிட்ட கான்வர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்குற பார்த்தியா, வேற லெவல்டா நீ. மக்களே இதை பாருங்க, சம்மந்தமே இல்லாமல் இவங்க ஏன் இதை காட்டுறாங்க? அப்போ கோவிந்தனுங்க கடைசியாக ஏதோ பெரிய ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்க இதை பேஸ் பண்ணி. A few minutes later. கிடையாது. நான் எப்படி கரெக்டா சொன்னேன்னு பாக்குறீங்க? கிட்டத்தட்ட எல்லா வீடியோலையும் இதாங்க நடக்குது. அதனாலதான் உங்களுக்கு இதை ஓப்பனா காமிச்சேன். இப்போ ஒரு சைட்ல இருந்து ஒண்ணு வந்து விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு போய் அது விழுந்தது யார் தள்ளி விட்டான்னு கிட்ட போய் காமிக்கிறது தானே அத்தனை கேமரா கையில வச்சிருக்காங்க. அதையே இவங்க பண்ண மாட்டாங்க. மக்களே நல்லா திங்க் பண்ணி பாருங்க, இவங்க கிளியரா ஃபேக் ஃபேக் ஃபேக். ஆக்சுவலி கல்லு விழுகுது, கரெக்டாக விழுறப்போ இந்த ஃப்ரேமில் காமிக்கிறாங்க. எதுக்கு உடனே இந்த இன்டர்ஃபியரன்ஸ்? அப்படியே அதே ஃப்ளோரில் நீ காட்டியிருக்கணும்ல தம்பி. அப்புறம் அகைன் மறுபடியும் இந்த ஃப்ரேமில் வந்துட்டாங்க கைஸ். திங்க் அபவுட் திஸ், அது பேயே கிடையாது, இது முழுக்க முழுக்க ஒரு பொய். மேலேருந்து கல் விழுந்துச்சுன்னா டக்குன்னு இப்படி வந்து மேலே கேமரா கிட்ட வச்சு அங்கே காமிக்கணும் என்ன ஏது அப்படின்ட்டு. அதை நீங்கள் செய்ய மாட்டீங்கடா, எப்பயுமே செய்ய மாட்டீங்கடா. உங்களோட மொத்த ட்ரிக்ஸுமே நீங்கள் அதில் தாண்டா வச்சுருக்கீங்க. கிணத்துல பேய் குதிச்சிருச்சு, ஓ அதுக்கு அந்த செட்டப்புக்கு தான் இந்த சவுண்டு. இல்ல கிணத்துல ஒரு பொம்பளை விழுந்து செத்து போச்சுன்னு ஆகாஷ் ஒருத்தங்க கால் பண்ணி சொன்னாங்கல்லங்க, அப்ப கண்டிப்பா வந்து கிணத்தை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் வச்சு ஆகணும்ல, இல்லைன்னா எப்படி ஆர்டர் ஆகும்? தம்பி ராகுல், கல்லு விழுந்துச்சு தெரியுமா, அப்போ நீ இதை பண்ணியிருக்கணும். இப்போ போய் அங்க என்னத்தை தேடிட்டு இருக்க? எக்யூப்மெண்ட் ஏதாவது அங்க மறந்து வச்சியா என்ன? போங்கடா டே, உங்களை நான் என்னன்னு தாண்டா சொல்றது, வர வர ரொம்ப டார்ச்சர் பண்றீங்களா. இங்கே தான் இருக்கன்னா நீ மாமா கிட்ட பேசலாம். அம்மா அப்பா பண்ண தப்பு தப்பு தான், ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்கு அப்போ இந்த ஊரில் யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கு எனக்கு. காய்ஸ் சொல்கிச்சா உங்களுக்கு போ, இங்கே தான் இருக்கியாமா நீ? டேய், உங்களுக்கு ஓரளவுக்கு தான் மரியாதை, குழந்தை செத்து போச்சு அந்த இடத்துல புதைச்சாங்க எல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் போகிற இடத்துல இந்த குழந்தை சவுண்ட்லாம் கேட்குதுன்னு சொல்கிறீங்க தெரியுமா? டேய், உங்களுக்கு ஓரளவுக்கு தான் நான் மரியாதை கொடுப்பேன், பார்த்துக்கோங்க. ஸோ குரங்கு செத்து போச்சுன்னா குரங்கு சவுண்டு கொடுப்பீங்க, இல்லை மாடு செத்து போச்சுன்னா மாடு சவுண்டு கொடுப்பீங்க, அப்படிதானடா? உங்களுக்கு என்னப்பா சவுண்டை டவுன்லோட் பண்ணி ஸ்பீக்கரை செட் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு கொடுத்துருவீங்க. சிம்பிளி கிட்ட சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கே 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னாலையும் நிஜமாக புரிஞ்சுக்க முடியலடா, இன்னும் நீங்கள் என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு சத்தியமாக தெரிலடா. கைஸ் நோட் பண்ணிங்களா, நான் உங்களுக்கு இன்னொரு தடவை அந்த சவுண்டை ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நல்லா கேளுங்களேன். குலுசை இப்படியே வச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தா ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் இதில் கேட்குது.
சரி பேயே வருது, யாரோ ஒருத்தவங்க கொலுசு மாட்டிட்டு வராங்க, நடந்து வர மாதிரி தானே கேட்கணும். இது என்னமோ ஒரே இடத்துல வச்சு ஆட்டிட்டு இருக்க மாதிரிலே கேக்குது. சவுண்ட் எல்லாம் நல்லா தான் காமிக்கிறீங்கடா, ஆனா வர வர யாருன்னு தாண்டா காமிக்க மாட்டீங்க. முன்னாடியாச்சும் ஏதோ ஒன்று போடுற மாதிரி, அங்கே ஒரு உருவம் நிற்கிற மாதிரி, ஷேடோ மாதிரி எதையோ ஒன்று காமிக்க ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் வர வர ரொம்ப ஒஸ்தாயிட்டீங்கடா. டேய் சாமி வந்துருச்சுடா டேய், வேணாண்டா, என் பொறுமைக்கு ஒரு அளவு தாண்டா இருக்கு. அந்த ஒரு நேரத்துல அந்த இடம் முழுக்க பூமாலை வாசமும் சந்தன வாசமும் அதிகமா வீசிச்சு. வீசும்டா வீசும், உங்களுக்கு என்னடா, நீங்க இஷ்டத்துக்கு கதை கட்டுவீங்க, கேக்குறது எங்களை மாதிரி முட்டா பசங்க தானே, நீங்க கட்டுவீங்கடா, கட்டுங்க, நல்லா கட்டுங்க. உனக்கு சந்தனம் பூமாலை ஸ்மெல் மட்டும் வராது, கூடிய சீக்கிரத்துல நிறைய ஸ்மெல் வரும், பாத்துக்கோ. மக்களே நல்லா கேட்டுக்கிட்டீங்களா, நல்லா பார்த்தீங்களா, இதுதாங்க ஃபஸ்ட்டு சொன்னேன் தெரியுமா, அந்த நாலு ஹிண்ட்டு. இந்த ஒருத்தவங்க தூக்கில் மாட்டினாங்க, குழந்தைய பின்னாடி போச்சுட்டாங்க, கிணத்துல குதிச்சு செத்துட்டாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சாமி வந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் ஃபுல்லாக அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. இதே நாளைக்கு கூட நான் டக்குன்னு கால் பண்ணி, இங்கே நாலு எருமை மாடு செத்து போச்சு, அங்கே நாலு பண்ணி செத்து போச்சுன்னு இவங்க எங்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பேய் இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, எருமை மாடு சவுண்டையும் பண்ணி சவுண்டையும் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து இவங்க பேய் இருக்குன்னு ஒரு வீடியோ பண்ணுவாங்க. இவங்களோட கான்செப்டே அதாங்க. சிம்பிளி சரத்தோட எல்லா வீடியோவுமே 200% கூட கிடையாது, 1000% இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபேக். எவ்ரி திங் இஸ் ஸ்கிரிப்டட், ப்ரீ பிளான்டாக தான் எல்லாமே இவர் பண்ணுறார். ஒரு வீடியோ எடுக்கிறாருன்னா 1 weekஆகவே அந்த ஸ்பாட்டில் போய் இவர் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவார், எங்கெல்லாம் செட்டப் பண்ணலாம், என்னெல்லாம் பயமுடுத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அங்கே பேய் இருக்கோ இல்லையோ, இவரோட மோட்டிவ் என்னென்னா, அங்கே பேய் இருக்க மாதிரி நான் காமிச்சிடணும் உலகத்துக்கு, அவ்வளோதான் இவரோட மோட்டிவ். மக்களே இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், அதை நீங்கள் கரெக்டாக அப்டேட்டடாக பார்க்கணுன்னா ஸ்டே டியூன்ட், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்கிக்கோங்க. பை.